கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்தவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் தியானிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை கோடாரி கோடாரி கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு விறகு வெட்டி கோடாரி ஒன்றை தவறவிட்டான் விட்டான் அப்பொழுது ஒரு தேவதை வந்து ஒரு தங்க கோடாரி எடுத்து கொடுத்தது அது என்னுடையது இல்லை என்றான் பின்பு ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து கொடுத்தது அதுவும் என்னுடையது அல்ல என்றான் அதன் பின்பு இரும்பு கோடாரியை அந்த தேவதை எடுத்து கொடுத்தது இதுவே என்னுடையது என்றான் இது ஒரு கதை இது வழி வழியாக கேட்டு வந்திருக்கிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு போதிக்கிறது அது என்னவென்றால் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்பொழுது அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் இதை ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் இச்சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்திருக்கிறார்கள் என்று முதல் இரண்டு வசனங்களில் படிக்கிறோம் பவுலும் அதையே தசனோனிக்க சபைக்கு எழுதுகிறார் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்றார் ஆக ஒரு மனிதன் வேலை செய்ய மனதில் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது இன்றைக்கு அநேகர் வேலை செய்யாமலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சொந்த வேலையை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் நிகைமியாவின் காலத்தில் அலங்கங்கள் கட்டப்படும்போது அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் என்று எகைமையான நாலு பதினேழில் வாசிக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலையில் தங்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரும் என்று அறிந்து ஒரு கையிலே வேலை செய்து கொண்டு மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் இப்படி இரவும் பகலாக கஷ்டப்பட்டபடியால் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக கட்டி முடிக்கப்பட்டது ஒருவேளை அவர்கள் சோம்பலாக இருந்திருப்பார்கள் என்றால் எப்படி முடிந்திருக்கும் இன்றைக்கு பலர் சபை கட்டிடத்தை யாராவது கட்டி கொடுத்த நலமாக இருக்கும் அமெரிக்க சகோதரர்கள் யாராவது உதவ மாட்டார்களா என இயங்கி கொண்டு ஊழியம் செய்யும் அநேகர் உண்டு இச்செய்தி கேட்கும் அன்பான சகோதரனே சகோதரியே நமக்கு வேண்டிய காரியங்களை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டும் எலிசாவின் நாட்களில் தங்களுக்கு வேண்டிய உத்தரத்தை தாங்களே வெட்டினார்கள் கட்டினார்கள் அதே போல நெஹேமியா காலத்தில் அலங்கங்களை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கட்டினார்கள் நாமும் நமக்கு வேண்டியவற்றை நாமே பார்த்துக்கொள்ள வேண்டாமா ஆகாய்த்து பற்றிகளை கவனித்து பாருங்கள் என்று நமது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒரு முறை எங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வந்து போகிற இரு குருவிகளை கவனித்தோம் அவைகள் தங்கள் அழகுகளால் கொய்யாமரத்தில் ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து ஒரு கூட்டை கட்ட ஆரம்பித்தது பின்பு முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறித்து அதற்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுத்து பராமரித்தது இத்தனை காரியங்களையும் அந்த இரண்டு குருவிகளை செய்து கொண்டது மற்ற குருவிகள் விட்டு சென்ற கூட்டை அவைகள் பயன்படுத்தவும் இல்லை மற்ற குருவிகள் நமக்கு வந்து உதவி செய்யும் என்று அக்குருவிகள் காத்திருக்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை அதே போல யாராவது நமது குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கட்டும் என்று மற்ற குருவிகளை நம்பி தங்களுடைய குருவிகளை விட்டு செல்லவும் இல்லை என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா குருவிகளே தங்களுடைய தேவைகளை தாங்களே சோம்பல் இல்லாமல் தேடிக்கொள்ளும் போது அவைகளை பார்க்கிலும் விசேஷித்த விதத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மற்றும் சோம்பலாக இருக்கலாமா பவுல் சொல்லுகிறார் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்றார் நீங்கள் எப்ப நீங்கள் எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய கையின் பிரயாசமா அல்லது மற்றவர்கள் சேர்த்து வைத்ததா சிந்தியுங்கள் இரண்டாவது தீர்க்கதரிசிலின் புத்திரரில் ஒருவன் மரம் வெட்ட கடந்து செல்லும்போது ஒரு தேவ மனிதன் தங்களோடு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கருதி எலியாவை நோக்கி நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான் அன்பானவர்களே நாம் பல இடங்களுக்கு கடந்து செல்கிறோம் ஒரு தேவ மனிதனை அங்கு அழைத்து சென்றிருக்கிறோமா அல்லது நலமான காரியங்களுக்கு அவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டிருக்கோமா இல்லை அதற்கு என்ன காரணம் நமக்கு தெரியாததா நாமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம் என்ற துணிவு ஒரு முறை சிறுவாணி யானைக்கு சென்ற ஒரு குழுவினர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பி போது அவ்வழியாக வந்த ஒரு காட்டு யானை அவர்களை துரத்த ஆரம்பித்தது அப்பொழுது அவர்கள் தங்கள் உயிர் தப்பினால் போதும் என்று ஓட ஆரம்பித்தனர் ஒரு குடும்பத்தார் தங்களுடைய மகளையும் விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தனர் துரத்தி வந்த யானை தன் துதிக்கையால் அந்த பிள்ளையை பிடித்து ஒரே அடியாக அடித்து தூக்கி வீசியது மரக்கிளைகளில் விழுந்த அந்த பிள்ளை அந்த இடத்திலே பரிதாபம் பரிதாபமாக இறந்து விட்டது அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் மரத்தின் பின்புறத்தில் இருந்தபடி ஒளிந்து கொண்டு பார்க்க முடிந்ததை ஒழிய அவர்களால் தங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை ஏன் அங்கு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவில்லை மற்றொன்று அங்கே ஒரு தேவ மனிதன் அவர்களை வழி நடத்தவும் இல்லை ஆகையால் இந்த விபரீதம் நடந்தது என நான் கருதுகிறேன் ஒரு முறை இயேசு லாசரு மறித்த பின்பு அந்த கிராமத்திற்கு போனார் அங்கே அவனுடைய சகோதரி மார்த்தால் இயேசுனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் இவளுக்கு இயேசுவின் மீது அந்த அளவிற்கு நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை லாசருவை எழுப்பி உயிர் உள்ளவனாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார் கத்தரால் எல்லாம் கூடும் மேலும் தீர்க்க புத்திரரில் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டு வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அப்பொழுது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் அவன் தேவ மனிதனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்றான் அந்நாட்களில் தீர்க்கதரிசிகளிடம் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்வார்கள் ஆகையால் இவன் எலிசாவிடம் இதை தெரிவித்தான் தேவ மனிதன் அந்த கோடாரியை அற்பவிதமாக மிதக்க பண்ணினான் எந்த கோடாரியை அந்த மனி அந்த மனிதன் இழந்தானோ அதே கோடாரியை திரும்பவும் பெற்று கொண்டான் அன்பானவர்களே யோர்தானிலே தவறி விழுந்த கோடாரி எலிசாவினால் மீட்டுத் தரப்பட்டது அங்கே தேவ மனிதன் எலிசா இருந்தான் அந்த கோடாரியை இரவலாக வாங்கினவன் சந்தோஷப்பட்டான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆண்டவர் இயேசு இந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் சாட்சி கொடுத்தார் இயேசு சொல்கிறார் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவிகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார் கோடாரியைப் போல நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவரும் பிரதான ஆசாரியரும் உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாகிய இயேசுவுக்கு செவி கொடுங்கள் அவர் உங்களை பாவத்திலிருந்து மீட்பார் அப்பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள் உங்களுடைய விசுவாசத்தை உலகத்தில் வைக்காமல் உங்களை படைத்த கத்தர் மீது நம்பிக்கை வையுங்கள் இரவுகளாக வாங்கப்பட்ட கோடாரியை எலிசா மீட்டு கொடுத்தார் அதே போல ஆண்டவர் இயேசு உங்களுடைய ஆத்மாக்களை காப்பார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமே